இந்தியா கத்தார் இடையே பரஸ்பரம் பயனளிக்கும் வகையிலான முதலீடுகளுக்கு வாய்ப்பிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் மூன்று நாடுகள் பயணத்தின் இறுதி கட்டமாக கத்தாருக்கு வெங்கையா நாயுடு நேற்று முன்தினம் சென்றடைந்தார் இதனைத் தொடர்ந்து கத்தாரின் தந்தை ஷேக் ஹமாத் பின் கலிஃபாவை சந்தித்து பேசினார் மேலும் அந்நாட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் காலித் பின் அப்துல் அசீஸை நேற்று சந்தித்து பேசினார் அப்போது தூதரக மட்டத்திலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வதற்கு பெருமளவில் வாய்ப்பிருப்பதாகவும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையிலான இருதரப்பு முதலீட்டு ஒத்துழைப்பு இருப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு கத்தாரில் முதலீடு ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதை குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு இது இன்னும் குறைவான அளவே என்றும் இதனை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கத்தாருடன் நல்லுறவை ஏற்படுத்த இந்திய தனியார் வர்த்தக சமூகத்தினர் ஆர்வம் காட்டி வருவதாகவும் வெங்கையா நாயுடு கூறினார் இந்த பிராந்தியத்தின் கல்வி மையமாக கத்தார் உருவெடுத்துள்ளதாக பாராட்டு தெரிவித்த வெங்கையா நாயுடு தங்களது வளாகங்களை பல்வேறு இந்திய பல்கலைக்கழகங்கள் இங்கு அமைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார்